இங்க பாரு இந்த வீட்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறதுக்கு நீ நான் கடந்து எவ்வளவு தூரம் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிடு. யோ மாமா எத்தனைடா சொல்றதெல்லாம் வாங்கி சாப்பிடாதேனே. ஏங்க இப்ப என்னடா ஆச்சு? ஏமா கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காருமா. இதுல அர்ஜுன மோட்டா கலந்துருப்பாங்க. இது சாப்பிட்டோம்னு வச்சுக்கவே வயிறு வலி தலைவலி மூல சம்பந்தமான பிரச்சனை நிறம தெளிச்சுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏங்க கடையில இருக்க பொருள்ல மட்டும் அர்ஜுன மோட்டா கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க தக்காளி வெங்காயம் சிக்கன் மட்டன் காளானு இவ்வளவு ஏன் காய்கறியில கூட அர்ஜுன மோட்டோன்றது இருக்கு. ஏமா அர்ஜுன மோட்டோங்கிறது டேஸ்டியான ஹோட்டல்ல சேர்க்கிறது சரியா? அதே போய் வீட்ல இருக்க பொருளை கலப்பாங்க சொல்லிட்டு இருக்க ஹோட்டல்ல பாத்திருக்கா நோ அர்ஜுன மோட்டோன்னு போட்டிருப்பாங்களே. ஆமாமா ஹோட்டல் நோ அஜினமோட்டோ அஜினமோட்டோ இந்த உணவுல சேர்க்கப்படவில்லைன்னு போட்டிருப்பாங்க. நீ என்னமோ இந்தந்த பொருளா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் முத அஜினமோட்டோனா என்ன அது எப்படி தயாரிக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது சாப்பிடலாமா வேணாமான்னு உங்களுக்கே தெரியும். யோ சொல்ற கேளியா? இப்போ அஜினமோட்டோ அப்படின்றது என்னன்னா அது வந்து ஒரு பொருள் பேரே கிடையாது. அது ஒரு கம்பெனி பேரு. அதுல இருக்க பொருள் பேர் என்னன்னா மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்றது. இந்த குளூட்டமேட் வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க ஒரு அமினோ அமிலம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற நிறைய காய்கறியில இந்த குளூட்டமேட்ன்றது இருக்கு. ஏமா இந்த அஜினோமோட்டோங்கிறது அப்ப கம்பெனியோட பேரா? ஏமா இந்த மோனோசோடியம் குளூட்டமேட்ங்கிறது இயற்கையிலே கிடைக்குதுன்னா அப்புறம் அது கெட்டதுங்கிறாங்க. அதுக்கும் காரணம் இருக்குங்க. முத இந்த அஜினோமோட்டோ அதாவது எம்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க மோனோசோடியம் குளூட்டமேட்டை, இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்றேன். அஜினோமோட்டோ வெப்சைட்ல போய் பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எம்எஸ்ஜி அப்படின்ற இந்த மரவள்ளி கிழங்கு கரும்பு சோளம் இதுல இருந்தா தயாரிக்கிறாங்களாமா. எப்படி பால்ல இருந்து தயிர் உருவாகுது அதே மாதிரிதான் இதோட சாரெல்லாம் எடுத்து நொதித்தல் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி வடிவத்துல இந்த அஜினமோட்டோன்றது வருதான். ஏமா கரும்புல இருந்து எடுக்கிறாங்க சோளத்துல இருந்து எடுக்கிறாங்க இப்படின்னு சொல்ற இதெல்லாம் இயற்கையான பொருள் நல்ல பொருள் தானமா? அப்படியேமா அந்த அஜினமோட்டோங்கிறத கெடுதின்னு எல்லாரும் சொல்றாங்க. மாமா என்னதான் உள்ள நல்லா இருந்தாலும் வெளியே கெடுதின்னு சொல்லுவாங்க. இரு போக போக என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வெளியே கெடுதியா உள்ள நல்லதா என்னன்றலாம் பாப்போம். நீ சொல்லுமா? அப்படி சொல்லுங்கப்பா. அஜினமோட்டோ பத்தி ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அஜினமோட்டோட நிர்வாக இயக்குனர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இயற்கையான பொருள் இருந்தா தயாரிக்கிறோம். இதுல எப்பயுமே FSSAI சர்டிபிகேட் இருக்கும், பேட்ச் நம்பர் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் நிறைய கலப்படம் இருக்கு, அவங்க அதுல எதுல தயாரிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதான் மாமா ஒண்ணு ஒரிஜினல் எங்க குடும்பம் மாதிரி, இன்னொன்னு கலப்படம் உங்க குடும்பம் மாதிரி. ஏன் பேச மாட்டேன்? 30 வயசுக்கு மேல உன்னையெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா தத்தெடுத்து நான் தின்னுக்கிட்டு இருக்கிறத புடுங்கி தின்னுக்கிட்டு இருக்க பாத்தியா? அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கும் பாரு. எங்களை எவ்வளவு அறிவா பேசிக்கிட்டு இருக்கு. எங்க குடும்பத்தை போய் கலப்படம் சொல்ல வேண்டாம். அதாப்பா கலப்படமா இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு நல்லது யூஸ் பண்ணலாமான்னு கேட்க கூடாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கிராமுக்கு மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, ஒத்த தலைவலி, நெஞ்சு படபடப்பு, ஜீரண கோளாறு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏமா நீ சொன்ன எல்லாமே இந்த பயலுக்கே இருக்கேமா? அதான் கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் விடு. யோ உனக்கு மருத்துவ செலவு நான் தானே கடந்து அழுகணும். சரி சரி ரெண்டு பேரும் சொல்றது கேளுங்க. JECFA அப்படின்ற அமைப்பும் அமெரிக்காவோட FDA அப்படின்ற அமைப்பும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அஜினமோட்டோவை அளவா எடுத்துக்கிறது சேஃப் தான் சொல்றாங்க. அதனால அளவெல்லாம் எடுத்துக்கலாம், நிறைய உணவு நிபுணருமே அளவா எடுத்துக்கலாம் சொல்றாங்க. ஓ அப்ப ஒரு நாளைக்கு 2 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாமா? சரிமா இதுல என்னமா சத்து இருக்கு? சத்தெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இதுல உமாமி அப்படின்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. எப்படி இனிப்பு கசப்பு புளிப்பு அந்த மாதிரி உமாமின்ற டேஸ்ட் பா. உமா மாமி எல்லாம் அந்த காலத்துல சமைப்பாங்க பாரு, அவ்வளவு டேஸ்டா சமைப்பாங்க. ஒதுக்குறதே விஷயம் என்ன அப்படிங்கறத என் மகன் தெளிவா சொல்லிருக்கு. இனிமேல கேட்டு திருந்துற வழிய பாரியா. அப்பா இப்ப டேஸ்ட்ன்றது இங்க இருந்து இது வரைக்கும் என்ன உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் நல்லது நல்லதான் சாப்பிடணும். அஜினோ மட்டும் டேஸ்ட்காக தானே, அதனால எல்லாத்துலயுமே கலக்குறாங்க. நம்ம தனியா அஜினோ மட்டும் கலந்ததுக்கெல்லாம் வாங்க வேணாம். ரொம்ப ஆசையா இருந்ததுன்னா மாசத்துக்கு ஒருக்க 2 மாசத்துக்கு ஒருக்க அப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம். தவிர தினமும் கடையில வாங்குறது இந்த அஜினோ மட்டும் பொருள் சாப்பிடறத குறைக்கிறதா நல்லது. ரைட், இப்ப நைட்டுக்கு என்ன சமைக்கிறது மட்டும் கேட்டு சொல்லு. என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை.